ஈரோடு மாவட்டம் கூவத்தூர் அடுத்த நெர்குணப்பட்ட கிராமங்களை சுற்றி சுமார் 5க்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது. அந்த வகையில் பள்ளிக்கு அருகாமையில் கல்குவாரி ஒன்று அமைந்துள்ளது. இந்த நிலையில் கல்குவாரிக்கு கனரக வாகனங்கள் அதிக அளவில் வந்து செல்கின்றன. இதனால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இந்த கல்குவாரிகள் அதிக சத்தத்துடன் வெடிப்பொருட்களை பயன்படுத்தி வெடிக்க செய்வதால் பள்ளியில் அதிர்வு ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளியில் பயிலும் சுமார் 800க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அதிகாரிகள் குவாரிகளை ஆய்வு செய்து தகுந்த நடவடிக்கை எடுக்குமாறு மாணவர்களும் பெற்றோர்களும் கோரிக்கை வைத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள மேலவளம்பேட்டையில் ஏரி ஒன்று உள்ளது. இந்த ஏரியில் இருந்து 5 கிணறுகள் எடுக்கப்பட்டு அதிலிருந்து மேலவளம்பேட்டை பகுதி மக்களுக்கு குடிநீர் தண்ணீர் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மேலவளம்பேட்டை, கருங்குழி, மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் இயங்கி வரும் கோழி இறைச்சி கடைகளின் கழிவுகளை ஏரியில் உள்ள தண்ணீரில் சிலர் கொட்டி வருகின்றனர். இதனால் ஏரி நீர் தற்போது மாசடைந்து நிலத்தடி நீர் பாதிக்கப்பட்டு நோய் தொற்றை உண்டாக்கும் நிலை உள்ளது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி பொதுமக்கள் கோழி கழிவுகளை கொட்டும் நபர்கள் மீது தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். கிருஷ்ணகிரி ஓசூர் தேசிய நெடுஞ்சாலை அருகே 450 ஆண்டுகள் புகழ்பெற்ற பழமை வாய்ந்த சங்கல்தோப்பு தர்காவில் கடந்த 8 ஆண்டுகளுக்கு பிறகு உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. வக்வாரிய அலுவலர்கள் முன்னிலையில் போலீஸ் பாதுகாப்புடன் வீடியோ பதிவு மூலம் தர்காவில் உள்ள 3 உண்டியல்கள் எடுத்து வரப்பட்டு எண்ணும் பணி நடைபெற்றது. கடந்த 8 ஆண்டுகளாக உண்டியல் காணிக்கை திறக்கப்படாததால் சுமார் 20 லட்சம் வரையில் உண்டியல் காணிக்கை இருக்கலாம் என கூறப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் உதகை, குன்னூர் போன்ற பகுதிகளில் சாலையோர வியாபாரிகளுக்கான ஆதரவு திட்டத்தின் கீழ் தள்ளுவண்டிகள் வழங்கப்பட்டுள்ளன. அந்த வகையில் பந்தலூர், நெல்லியாளம் நகராட்சிகள் வைக்கப்பட்டுள்ள தள்ளுவண்டிகள் தற்போது வரை சாலையோர வியாபாரிகளுக்கு வழங்கப்படவில்லை. இதனால் நகராட்சி அலுவலகத்தில் தள்ளுவண்டிகள் நிறுத்தப்பட்டுள்ளதால் தள்ளுவண்டிகள் சேதமடைய துவங்கியுள்ளன. எனவே நகராட்சி அதிகாரிகள் சாலையோர வியாபாரிகளுக்காக கொண்டுவரப்பட்ட தள்ளுவண்டிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள இருக்கன்குடி மாரியம்மன் கோவில் தென் தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக விளங்கி வருகிறது. இக்கோவிலில் வளர்ச்சிப் பணிகள் செய்வதற்காக தமிழக அரசு மற்றும் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் பல கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்ட நிலையில் விருந்தினர் மண்டபம், சுகாதார வளாகம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனை இந்து சமய அறநிலையத்துறை சிறப்பு பணி அலுவலர் ஜெய குமரகுருபரன் IAS ஆய்வு மேற்கொண்டார். அப்போது நடைபெற்று வரும் பணிகள் குறித்தும் மேலும் தேவையான வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் கோவில் அறங்காவலர் குழு தலைவர் ராமமூர்த்தி பூசாரி அவர்களிடம் கலந்து ஆலோசித்து நடைபெற்று வரும் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்தியாவின் மிக கடினமான போட்டித் தேர்வுகளில் ஒன்றான JEE-யில் மாணவர்களின் சிறந்த மதிப்பெண்கள் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு மற்றும் கல்வித்திறனை வெளிப்படுத்துகிறது. உலகளவில் மிகவும் சவாலான நுழைவுத் தேர்வான புகழ்பெற்ற IIT JEE-யில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆர்வத்துடன் மதுரை மாவட்டம் ஆகாஷின் வகுப்பறை திட்டத்தில் பதிவு செய்த மாணவர்கள் அடிப்படை கருத்துக்களை புரிந்து கொண்டு சரியான படிப்பு முறையை அர்ப்பணிப்புடன் பின்பற்றி சிறந்த மதிப்பெண்களை பெற்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து மாணவர்களை வாழ்த்தி பேசிய ஆகாஷ் பைஜூஸ் மண்டல இயக்குநர் தீரஜ் மிஸ்ரா, மாணவர்களின் சிறப்பான செயல்பாடமானது ஆகாஷ் பைஜூவின் விரிவான பயிற்சி மற்றும் புதுமையான கற்றல் தீர்வுகளுடன் மாணவர்களை மேம்படுத்துவதில் நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை எடுத்து காட்டுகிறது. மாணவர்களின் அடுத்த முயற்சிக்கும் அவர்களின் எதிர்கால முயற்சிகளுக்கும் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில் பொதுமக்களிடமிருந்து சேமிக்கப்படும் குப்பைகளை தரம் பிரித்து மக்கும் குப்பையை உரமாக மாற்றி
மீதமுள்ள குப்பைகளை கிடங்கில் சேமித்து வைப்பது வழக்கம். ஆனால் திமுக ஆட்சியில் குப்பைகள் சேமிக்கும் ஒப்பந்தத்திலும் ஊழல் செய்ததால் நகராட்சி பகுதிகளில் குப்பை பிரிப்பதில் பல்வேறு இடர்பாடுகள் ஏற்பட்டு வருகிறது. மேலும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் குப்பைகள் தெரு ஓரங்களிலேயே கொட்டி வைக்கப்பட்டு நகராட்சி ஊழியர்களால் தீ வைத்து எரிப்பதால் நச்சு புகை வெளியேறி மக்கள் பாதிக்கப்படுகின்றனர். இதுகுறித்து பலமுறை நகராட்சி அலுவலகத்தில் புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மத்திய அரசின் பொறியியல் உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்காக நடத்தப்படும் தகுதி தேர்வான JEE நுழைவுத் தேர்வு முடிவுகள் வெளியாகின. இந்நிலையில் தேசிய முகமை தேர்வு நிறுவனம் நடத்திய JEE முதன்மை தேர்வில் நெல்லை பாளையங்கோட்டை புஷ்பலதா வித்யா மந்திர் மாணவர் முகுந்த் பிரதீஷ் அகில இந்திய தரவரிசை பட்டியலில் 300க்கு 300 மதிப்பெண் எடுத்து முதலிடம் பெற்ற 23 மாணவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர். இவரது தந்தை ஸ்ரீகாந்த் தூத்துக்குடி அகில இந்திய வானொலி நிலையத்தில் பொறியாளராகவும் தாய் தபால் துறையில் உதவியாளராக இருந்து விருப்பப்பணி ஓய்வு பெற்றுள்ளார். மேலும் தேர்வில் வெற்றி பெற்றதற்கு தமிழக கல்வித்துறை அமைச்சர் தொலைபேசியில் அழைத்து வாழ்த்து தெரிவித்ததாக மாணவன் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் திருப்பத்தூர், ஆலங்காயம், ஜோலார்பேட்டை ஆகிய 3 ஒன்றியங்களிலும் 30 அங்கன்வாடிகள் சேர்ந்து சேஞ்ச் தொண்டு நிறுவனமும் தமிழ்நாடு இளம் குழந்தைகள் பராமரிப்பு கூட்டமைப்பு மற்றும் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் இணைந்து நடத்தி 30,000 ரூபாயில் சீர்திருவிழா நடைபெற்றது. இந்த திருவிழா ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை ஆனந்தகுமார் மற்றும் துணைத்தலைவர் பழனிசாமி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நோக்கங்களாக அங்கன்வாடி மையத்தில் செயல்பாட்டில் உள்ள சட்டப்பூர்வ குழுக்களை மறுசீரமைத்து பலப்படுத்துவதும், மையங்கள் அளவிலான குழந்தைகளுக்கான பங்குதாரர்களையும் கடமைதாரர்களையும் ஒன்றிணைப்பது குறித்து எடுத்துரைத்தனர். மேலும் சேஞ்ச் தொண்டு நிறுவன நிர்வாக இயக்குநர் சரஸ்வதி சார்பில் அங்கன்வாடிக்கு பொருட்கள் வழங்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. திண்டுக்கல்லில் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் நடைபெறும் சிறப்பு திருப்பலியின் நடுவே கிறிஸ்தவர்கள் தங்கள் நெற்றியில் திருநீர் பூசி 40 நாட்கள் விரதம் மேற்கொள்ளும் வழிபாடு திருச்சடங்கு நடைபெற்றது. இந்த தவக்கால திருச்சடங்கில் கலந்து கொண்டு தங்களின் தவக்கால விரதங்களை மேற்கொள்ள திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள கிறிஸ்தவ பேராலயங்களில் காலை 6 மணிக்கு சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு தங்களின் 40 நாட்கள் விரதம் மேற்கொள்ளும் தவக்காலங்களை துவக்கினர். திண்டுக்கல் தூய வளனார் தேவாலயத்தில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலியில் இறைமக்கள் பங்கேற்று பங்கு தந்த இடம் நெற்றியில் விபூதியிட்டுக் கொண்டு சாம்பல் புதன் என்ற தவக்காலங்களை துவக்கினர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.